Two, one. அன்பான நண்பர்களே, வணக்கம். நம்ம வருங்காலத்தில் வந்து இப்போது சனி பேச்சு வரப்போகுது. எப்போது? 2017, 26/1/2017 அன்னைக்கு வந்து சனி பேச்சு வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வந்து வர்றார். சனி கிரகம், அது சனி பகவான் சொல்லுவாங்க, தனுசுக்கு வந்து வர்றார். அந்த தனுசுக்கு வரும்போது இது வந்து கிழக்கு வீடாக இருந்து, இது வந்து இதுவும் கிழக்கு வீடாக இருந்து, சனி ராகு சேர்க்கையினால் எதிர்பார்க்காத மாற்றங்கள்லாம் அதிகமாக வரும். அந்த மாதிரி சனி ராகு சேர்ந்து கூட புதன் இருக்கும்போது என்னாகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, படிக்கிறது வந்து மிக மிக சிறப்பாக படிப்பாங்க. நிறைய பேர் சாஸ்திரம் சம்மந்தமானதெல்லாம் நிறையா படிப்பாங்க, ஜோதிட சம்மந்தமானது நிறையா படிப்பாங்க. ஜோதிடர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து வரவேற்பு இருக்கும். ஏகப்பட்ட ஜோதிடர்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து நிறையா விதத்தில் சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு திறமைகள்லாம் வந்து வளரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து சனி புதன் ராகு இந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக நடக்கூடியது. அதுபோக சந்திரன் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு மூலமாக தொடர்பு கொள்வாங்க. வேறு வேறு இடத்துலேருந்து, கண்டம் தாண்டி கண்டத்துலேருந்துலாம் வந்து சந்தேகங்களை கேட்பாங்க. இப்படி கேட்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்து யார் ஜோதிடத்தில் வரும். அப்போது படிக்கிறது வந்து கண்டம் தாண்டி கண்டம் தாண்டிலாம் போய் நிறைய பேர் படிப்பாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டு போய் படிக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தை மாதத்துக்கு மேலே. இது வந்து சனி ராகு சந்திரன் புதன் இவங்க செய்கிறதுனால வரக்கூடிய பலன், சரிங்களா? அதுபோக வந்து ஒரு நர்ஸாக இருக்கிறாங்கன்னா அவங்க நர்சிங், சந்திரன் புதன் சேர்ந்திருந்தாலே நர்சிங் தொழிலெலாம் வரும். அந்த தொழிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய லெவலில் வருவாங்க. அதாவது ராகு வந்து பெருசு பண்ணக்கூடியவர், அதனால் தொழில் வந்து பெருசு பண்ணுவார். விவசாயிகள், விவசாயம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இப்படி நடக்குமா அப்படின்னு நினைக்கிற போது வேறமாக நடந்து அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த பெயர்ச்சி வந்து ஒரு நல்ல பெயர்ச்சியாக இருக்கும். சனி பகவான் பெயர்ச்சி வந்து ஒரு நல்ல பெயர்ச்சியாக இருக்கும். இந்த பெயர்ச்சியில் வந்து ஏமாற்றங்களும் மாற்றங்களும் ரெண்டுமே நடக்கும். ஏன் அப்படின்னா, சனி ராகு மட்டும் வச்சு பார்க்குறப்போ அது வந்து நாம் எதிர்பார்த்ததை விட வேறமாக நடத்தக்கூடியது. அந்த சனி ராகு புதன் சந்திரன் சேர்க்கையை வச்சு பார்க்குறப்போ அன்றைய தேதியில் ஆரம்பிக்கிறதுனால அன்னைக்கு தேதி பிறக்கிற குழந்தைகளுக்கு வேறு மாதிரி, அன்னைக்கு தேதியில் வந்து இருந்து அந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய பலன், அந்த கோச்சார கிரகங்கள் நகர்ந்துருச்சுன்னா வேறு மாதிரி. இந்த அமைப்புகளுடைய அமைப்பு வந்து எந்தெந்த ஜாதகத்திலாம் சேர்ந்திருக்கும் அந்த ஜாதகத்துக்கெலாம் நன்மை அளிக்கும். இந்த அமைப்புகளை தாண்டி இந்த அமைப்பு இந்த அமைப்பை ஒத்துன மாதிரி இல்லாமல் வேறு மாதிரிலாம் வந்து பாதிப்பான விஷயங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சாதகமெல்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் வரப்போகுது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மேசத்துக்கு, இந்த மேச கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேச கட்டத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்து சனி இருந்து மொத்தமாகவே இந்த ஜாதக கட்டத்துக்கு வந்து 8ஆம் இடத்துல சனி பகவான் வர்றப்போ பெரும் துன்பத்தோடு கொடுக்கும். அதாவது உலகம் ஃபுல்லாக, ஏன்னா எல்லாத்துக்கும் பொதுவானதானே இந்த கட்டங்கிறது. அதுக்கப்புறம் தான் லக்னம் மாறும், அதுக்கப்புறம் தான் ராசி மாறும். அப்படிலாம் மாறுறப்போ நிறைய விஷயங்கள் வந்து மாறி மாறி நடக்கும். அந்த விதத்தில் பார்க்குறப்போ எல்லாத்துக்கும் பொதுன்னு பார்க்குறப்ப என்னாகும்னா, இந்த லக்கணம் ஜாதக கட்ட ராசி கட்டத்தோட லக்கணத்துலேருந்து 8ஆம் இடத்துல இந்த சனி பகவான் வந்து இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வந்து போகிறார். அப்படி போகிறதுனால இது வரைக்கும் ஏற்பட்ட அவமானங்கள், பெரிய தடைகள், பெருங்கடன்கள், எல்லாருக்குமே வந்து இப்படிலாம் நடக்குமா, இவ்வளோ கீழ்த்தனமாக இருக்குதேன்னு நினச்சி எல்லாருமே ஏமாந்த வாழ்க்கைகள், நிறைய பேர் வந்து கடனில் இருந்து மூழ்கி அதில் தான் எல்லாத்தையும் லாஸ் பண்ணி வெளியெல்லாம் வருவாங்க. அப்படிலாம் வெளியே அடிபட்டு வந்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அந்த சனி பகவான் போனதுனால இந்த தொந்தரவுலாம் இல்லாமல் அமைதியாகும். ஸோ மேசமத்துக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது அங்கே வந்து அதில் வந்து தந்தை என்னென்னா தந்தை ரீதியாக வந்து ஏதாவது சின்ன இடைஞ்சல் வர்றது, தந்தை ரீதியாக இல்லைன்னா தந்தை ரீதியாக தொழில் ஸ்தானங்களுக்கு அமைஞ்சு கொடுக்கறது, தந்தை ரீதியாக தொழிலுக்கான வியாபாரமே தொழிலாக மாறுது, தந்தையோட வியாபாரமே தொழிலாக மாறுறது, தாய் தந்தை இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே இருந்தும் தொழிலுக்கான வருமானம் வர்றது, சரிங்களா? இப்படிப்பட்டதெல்லாம் வந்து மேச ராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து விரிவாக வந்து பார்ப்போம். அந்த விதத்தில் சனி பகவான் வந்து 2017வது வருஷம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வந்து இடம்பெயர்றாரு. அந்த இடம்பெயரும் பொழுது அவர் இதுவரைக்கும் என்ன துன்பத்தை செய்தாரோ அந்த துன்பமெல்லாம் இல்லாமல், இதுவரைக்கும் எதெல்லாம் எல்லாருக்கும் இழக்கப்பட்டதோ அதெல்லாம் இழந்தது எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு அமைதியாக்கி சமநிலைப்படுத்த பார்ப்பார். இதில் யாரெல்லாம் தீவிரோ அவருக்கெல்லாம் இழந்தது திரும்ப கிடைக்கிறதே கஷ்டம். நல்லவர்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கெட்டது மட்டுமே தான் இழந்திருக்கும். பார்க்குறதுக்கு மேலோட்டமாக வந்து நிறைய நல்லது இழந்த மாதிரி இருக்கும், அப்படிலாம் இல்லை, கெட்டது மட்டுமே இழந்திருக்கும். அப்படிப்பட்ட கெட்டதையெல்லாம் இழந்ததையெல்லாம் போக மீதியெல்லாம் கொடுக்கறதுக்கான அமைப்பு வந்து வந்துட்டுருக்குது. அதனால் எல்லோரும் நம்பிக்கையோடு ரொம்ப சந்தோஷமாக அடுத்த வருஷத்தை எதிர்நோக்கி காத்திருக்கலாம். உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் மறைக்கப்படும். சாதாரண மக்கள்லாம் மேல்தட்ட மக்களாக வர்றதுக்கான வாய்ப்பு வெகு சீக்கிரமாக வந்துட்டுருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சேர்க்கை தான் அடுத்து வரப்போகுது. இந்த உலகம் இதுபோல் நடந்திருக்குமா என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து ஆறல் தெரிய ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா எப்பவுமே சனீஸ்வர பகவான் 90 நாட்களுக்கு முன்னாடியே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். முன் 90 பின் 90 அப்படின்னு சொல்லி அந்த 90 பிரகாரம் பணப்பழுவத்திலேருந்து ஏற்படுத்து பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் மொத்த உலகத்துக்கும் சேர்த்து ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து தனித்தனியாக இருக்கிறத தனித்தனியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெய் கணேஷ்.